எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு vlog, ஒரு டிஃபரண்டான ஒரு vlog அப்படின்னு சொல்லலாம். நாமக்கல் அப்படினாலே உங்க எல்லாத்துக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும்? முதல்ல நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் ஞாபகத்துக்கு வரும். இன்னும் சில பேருக்கு நாமக்கல் முட்டை, இன்னும் சில பேருக்கு நாடோடிகள் படம், இன்னும் சில பேருக்கு கொல்லிமலை கூட ஞாபகத்துக்கு வரலாம். ஆனா நிறைய பேர் அவ்வளவா கேள்விப்படாத ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டான ஒரு இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். உண்மையாவே இந்த இடம் வந்து ஒரு ஜெம் ஆஃப் பிளேஸ்ங்க. சோ இந்த வீடியோ முடிகிறப்போ நான் ஏன் இந்த இடத்த ஜெம் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்றேங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாவே புரியும். சோ நானு என்னோட ஒய்ஃப் எல்லாரும் கிளம்புறோம். சோ எல்லாரும் ரெடி ஆயிட்டோம். எல்லாரும் வாங்க, கூட டிராவல் பண்ணலாம். எங்க ஒரு ஹாய் சொல்ல பாப்போம். ஹாய் சொல்ல சொன்னா கியூட்டா ஹாய் சொல்லணும். இனி என்ன கேஆர் விஜய மாதிரி ஹாய் சொல்லிட்டு இருக்கேங்க, இன்னொரு வாட்டி சொல்லு பாப்போம் கியூட்டா. இது பழைய வாட்டி இருந்ததே பரவாயில்ல. ஓகே, நம்ம வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாமக்கல் ஃபோர்ட், நாமக்கல் மலைக்கோட்டைக்கு வந்திருக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இடம், சென்டர் ஆஃப் டவுனில் இருக்கிற ஒரு இடம். நிறைய பேருக்கு, வெளியூரில் இருக்கிற நிறைய பேருக்கு ஒரு தெரியாத இடம் அப்படின்னா சொல்லலாம். இந்த ஊருக்கு, இந்த இடத்துக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க, ஏதோ ராமாயணம்ல. என்னன்னு சொல்லு. அது வந்து என்னன்னா, அனுமன் வந்துட்டு சிரஞ்சீவி மலையை எடுத்துட்டு போகும்போது அதுல இருந்து விழுந்த கல்லு தான் இந்த மலைக்கோட்டை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கதை ஏதோ சொல்லுவாங்களே. இன்னொரு கதையா? இன்னொரு கதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட விஷ்ணு வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்த அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப இரண்யனை கொன்னதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நம்ம விஷ்ணு வந்து ரொம்ப கோவமாக இருந்தாராமா. ஸோ அவரோட கோவத்தை தணிக்கிறதுக்காக அனுமன் வந்து இந்த இடத்துக்கு விஷ்ணுவை கூட்டிகிட்டு வந்ததாகவும் இன்னொரு கதைகள் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில, அங்கே நிறைய பேரால் நம்பப்படுற ஒரு கதை இது. இங்கே பாருங்களேன், நம்ம மக்கள் எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டாங்க, வரலாறுல பேரை பதிச்சுட்டாங்களாமா. சப்பா என்ன பண்றீங்க? போட்டோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். என்ட்ரன்ஸே பாத்தீங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமா தான் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு யாழியோட ஒரு சிலை ஒன்று இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை வரவேற்கிறாங்க. இப்போ நம்ம ஃபோர்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த இடத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கல்லால் ஒட்டு மொத்தமாக இந்த மலையும் ரெடி. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானோட கண்ட்ரோலில் இருந்ததாகவும், பிரிட்டிஷ்க்கு எதிராக இந்த இடத்த வந்து ஒரு முக்கியமான இடமாக திப்பு சுல்தான் வச்சுருந்தாங்க அப்படின்ட்டும் ஒரு வரலாறு சொல்லுதுங்க. ஐயோ, என்ன ஊரே தெரியுது. ஆமாம், அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாக்கள்லாம் இருந்தாங்கல்ல, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா எதிரி நாட்டுக்காரங்களாம் வராங்களா இல்லையான்ட்டு இங்கே இருந்தான் பார்ப்பாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, ஹோட்டலாக தெரியும். ஸோ ஈஸியாக இது பண்ணிக்கலாம்ல. அதோட இந்த சந்து மாதிரி இருக்குல்ல, இந்த சந்து, இதெல்லாம் வந்து ஆயுதங்கள் போடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல் மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் லெவலுக்கு. அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். கல்வெட்டுகள். ஸோ எந்த ஒரு இடமா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட ஒரு வரலாறை தாங்கி பிடிக்கிறது இந்த கல்வெட்டுகள் தான். ஸோ இந்த இடம் வந்து 17th சென்ச்சுரியில் தான் பில்ட் பண்ணாங்க அப்படிங்கிற காரணத்துக்கால இதெல்லாம் படிக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஒன்றும் புரியாமல் இல்லை, லெட்டர்ஸ்லாம் ஓரளவுக்கு படிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அடுத்தது, இது ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இது எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நரசிம்மர் கோயில். ஸோ இந்த இடத்தோட ஒரு முக்கியமான ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நரசிம்மர் கோயிலும் இருக்குது, ஒரு மசூதியும் இருக்குது. ரொம்ப அசால்ட்டாகவே சமத்துவம் பேசிட்டு போயிட்டாங்க.
பார்த்தீங்கன்னா இதுதான் மாஸ்க்கு. இப்போதைக்கு உள்ளே நம்மளால் போக முடியல, ஏன்னா உள்ளே காதலர்கள் வேறு இருக்காங்க, அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம வெளியிலேருந்தே ஷூட் பண்ணுறோம். எங்கே போனாலும் இவங்க தொல்லை தாங்க முடியல. வந்து 16th செஞ்சுரியில் கட்டின இடம் பாருங்களா, எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு. ஸோ நாங்கள் இங்கே வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சிட்டோம். செம்மையாக காத்து என்ன லுக்கு, அப்படியே கண்ணை பிடிங்க தின்னு முடியும் முகரே பாரு முகரே. ஆக்சுவலி நெஜமாலுமே இது வந்து சூப்பர் பிளேஸ். எல்லாத்துக்கும் டைம் கிடைச்சா கண்டிப்பா எல்லாரும் வந்து கண்டிப்பா நீங்க வந்து பாருங்க, சூப்பரா இருக்கு. வாங்க பாய் பாய் சொல்லு. ஆமா ஆமா ஆமா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் மாமாவுக்கணும் கமெண்ட் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு டைம் இருந்தா இந்த வீடியோவை பாருங்க, இங்க இந்த இடத்துக்கும் வந்து பாருங்க. ஓகே பாய்.